Hi friends, welcome back to our channel Manakolam. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி இந்த தட்டையை வந்து யூனிஃபார்மாக பண்ணுறது, அட் த சேம் டைம் எப்படி நல்லா மொறுமொறுன்னு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லோரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு ஆல்ரெடி நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலுக்கு வந்து பாசிப்பருப்பு லட்டு போட்டிருந்தேன். அந்த வீடியோவை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம 2 டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவை வந்து நல்ல அடுப்பை வந்து ரொம்ப சிம்லேயே வச்சு நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம அரிசி மாவை வந்து வறுத்தோம், அதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். லைட்டாக வறுத்த போகிறோம். இப்போ இதில் நம்ம உளுந்த மாவு சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு வந்து 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாவு சேர்க்கணும். அப்போ நம்ம 2 டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணியிருந்தோம், அதுக்கு வந்து 4 ஸ்பூன் உளுத்த மாவு சேர்க்கணும். இந்த மாவை வந்து எப்படி ரெடி பண்ணோன்னா, உளுந்தை வந்து நல்ல செவக்க வறுத்துட்டு அதை அரைச்சி சலித்து ரெடியாக எடுத்து வச்சது தான் நாங்கள் உள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணியாச்சு, கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா 1 ஸ்பூன்ஃபுல்லாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக சூடான எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எள் ஆட் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து வெள்ளை எள் சேர்த்துருக்கோம், நீங்கள் வந்து கருப்பு எள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை 1/2 மணி நேரம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தோம், அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த தட்டையில் அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் அதை சேர்க்குறோம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா நீங்கள் மாவை பிசையணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாமல் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவை நம்ம சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு, எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சுருக்கோம் பாருங்கள். இப்படி நீங்கள் கையில் உருண்டை பிடிச்சிங்கன்னா தட்டைக்கு அமுக்கிற போது நல்லா அப்படி சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரில் அடியில் கொஞ்சம் நம்ம எண்ணெயை தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அப்படியே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சு நீங்கள் வந்து கையை வச்சும் பண்ணலாம், இல்லை ஒரு கப்போட பேக் சைடை வச்சு கூட அமுக்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். கையை வச்சு அமுக்கி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும், இன்னும் அது வேறு டேஸ்டில் இருக்கும். 1 ஃபோர்க் ஸ்பூனை வச்சு குத்தி விட்டுக்கோங்க. எங்கக்கிட்ட ஃபோர்க் இல்லாதனால நாங்கள் வந்து கத்திரிக்கோளோட அந்த எண்டை வச்சு குத்துறோம். எதுக்கு குத்துறோன்னா, தட்டை வந்து பூரி மாதிரி உப்பாமல் வர்றதுக்கு தான் இப்படி நம்ம குத்தி பண்ணுறோம். எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் சுட்டுடுத்து இப்போ நம்ம தட்டையை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். தட்டை வந்து போட்ட கொஞ்ச நேரத்திலேயே தட்டை வந்து அப்படியே மேலே எழும்பி வரும், அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ரெடியாகட்டும். ரெண்டுமே நல்லா ரெடி ஆகிடுது, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா மாவுக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இன்னொரு செட்டு மட்டும் போட்டு காட்டுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ கையை வச்சு அழுத்தி தட்டிக்கோங்க. அந்த உருண்டையை கனமாக தட்டினீங்கன்னா உள்ளே வந்து வேகாது சில சமயம். இதுவும் நல்லா ரெடியாகட்டும். ரெடியானதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். தட்டை சூப்பராக ரெடியாகிடுது. எப்படி இந்த தட்டையை வந்து நல்லா யூனிஃபார்ம் ஷேப்பில் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, நல்லா எப்படி மொறுமொறுன்னு பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு தட்டையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், நீங்கள் வந்து உடைக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு எவ்வளோ கிறிஸ்பியாக உடையுது. இந்த தட்டை ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ, டேக் கேர், பபாய்.